குரியவர்களே, உங்கள் ஓவியர் அன்பு பேசுகிறேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தாய் தன்னுடைய சோகத்தின் காரணமாக அழுது கொண்டிருப்பார். அவள் என்ன சோகம், என்ன காரணத்திற்காக அழுகிறாள் என்பதே அவளுடைய கையில் இருக்கும் குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தையும் சேர்ந்து அழத் தொடங்கிவிடுகிறது. அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழும். அதை பார்த்து அருகில் இருப்பவர்கள் சொல்லுவாங்க, ஏம்மா அழுகிற, உன் பிள்ளையும் சேர்ந்து அழுகுது பாரு, கொஞ்சம் அழாமல் இருமா அப்படின்னு. இந்த மாதிரியான சூழல்களுக்காகவே ஒரு குரலை பதிவிட்டிருக்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. என்ன குரல்? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே போட்டு பூட்டிட்டு போயிடலாம், ஆனால் அன்பை வந்து பூட்டுறதுக்கு இது வரைக்கும் யாரும் தாழ்பால் கண்டுபிடிக்கலை, அதை மறைக்கவும் முடியாது. யாருக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு காதலன் காதலிக்காகட்டும், ஒரு தந்தை மகளுக்காக இருக்கட்டும், ஒரு அண்ணன் தங்கைக்காகட்டும், ஏதேனும் ஒரு துன்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒரு துன்பம்னா இன்னொருத்தர் கண்ணில் தானாகவே தண்ணி வந்துடும். அது இயல்பு, அது உலக நியதி. சில பேர் கண்ணில் என்ன எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அது வேறு விஷயம். அது மனித ரூபத்தில் சில இயந்திரங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களே என்ன துயரத்தில் இருந்தாலுமே அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. அப்படியான நபர்களும் உண்டு. அப்படியானவர்களுக்காக எழுதப்படவில்லை இந்த குரல், வள்ளுவர் பெருந்தகை எழுதிய இந்த குரல். அன்பின் மிகுதியால் எவர் ஒருவர் கண்ணீர் விடுகிறாரோ அவர்களுக்காக எழுதப்பட்ட குரல். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு அன்பு காட்டுங்க, இயந்திரமாக இருக்காதீங்க. நன்றி.